இன்ஃபோ ஃபோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை சனம் செட்டி அவங்களோட சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா, உங்க நம்பர் வந்து 2 hours டீஆக்டிவேட் ஆக போகுது, உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல வந்து என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க, அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மெண்ட் கால்ஸ் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது. அங்கே ஒரு பெரிய இவர் மாதிரி யாரோ, விஜய் சோபையா, நீங்க மும்பைல இருந்து இது பண்ணிருக்கீங்க, 1 வருஷம் ஆச்சுங்க, நான் மும்பை பக்கம் வந்து மும்பைல எனக்கு யாரும் தெரியாது, இந்த ஒரு நம்பர் தவிர என்கிட்ட வேற எந்த நம்பரும் இல்ல சொல்லும் போது, சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்தினாங்க. அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க, கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சமீப காலமா இந்த மாதிரி த்ரெட்டிங் கால்ஸ் வீடியோஸ்லாம் நிறையவே வருது அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான புது லிங்க் வந்தாலும் டச் பண்ணாம இருக்கிறது நமக்கு நல்லது. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட் கால்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உடனே கம்ப்ளைன்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து இன்ஃபோ 4 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.